Hi viewers, welcome to Infos and Informatory. நம்முடைய YouTube channelல TNPSC போட்டித் தேர்வர்களுக்காகவும் பள்ளி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் பாடப்புத்தகத்தில் உள்ள முக்கிய குறிப்புகளை பதிவேற்றம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய வீடியோவில் 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் உள்ள முதலாவது பாடமான நிலைமின்னியல் பாடத்தில் பகுதி 3-னை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பகுதி 2-இல் நிலைமின்னியல் பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன், மின்னோட்டத்தோட அடிப்படை பண்புகள், கூலும் விதி, அடுத்ததாக மேற்பொருந்துதல் தத்துவம், மின்புலம் மற்றும் மின்புலக் கோடுகளை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைய பார்ட் 3 வீடியோவில் மின் இருமுனையை பற்றியும், மின் இருமுனை அச்சுக்கோட்டில் இருப்பதால் ஏற்படக்கூடிய மின்புலத்தை பற்றியும், நடுவரை கோட்டில் மின்புலத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மின் இருமுனையும் அதன் பண்புகளும். முதலாவது மின் இருமுனைன்னு என்னென்னா, அதற்கு ஆங்கிலத்தில் வந்து டைபோல் என்ற பெயர். டை மீன்ஸ் ரெண்டு என்பதை குறிக்கிறது. பாருங்கள், சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேறின மின்துகள்கள் மின் இருமுனையை உருவாக்குகின்றன. ஒரு சின்ன கேப்பில் ரெண்டு தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்குது, சேம் டிஸ்டன்ஸில். ஆனால் அந்த சார்ஜஸ் வந்து என்னென்னா, வேறு வேறு சார்ஜஸாக இருந்தால் அதான் வந்து எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா, டைபோலை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் CO, கார்பன் மோனாக்சைடு, நெக்ஸ்ட் ஒன் நீர், அடுத்தது அமோனியா, நெக்ஸ்ட் ஒன் HCl. இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா, டைபோலுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, CO-னா கார்பன் மோனாக்சைடு. இது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, உயிரை கொள்ளக்கூடிய இந்த காக்கிச்சட்டை படத்தில் கூட இந்த கேஸ் தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து H2O, NH4, HCl, இதெல்லாம் எதற்கு எக்ஸாம்பிள்னா, டைபோலுக்கு எக்ஸாம்பிள். சரியா, இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ அதற்குரிய படத்தை தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இதில் பாருங்கள், இதான் இந்த வேறின மின்துகள்கள். இந்த மைனஸ் கியூ ப்ளஸ் கியூங்கிறது வேறின மின்துகளை குறிக்குது. இந்த ஏன்றது பாருங்கள், இதான் வந்து என்னென்னா, இந்த சமமான இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை பிரித்து வைக்கப்பட்டிருக்குது. இதாக வந்து எதுச்சுன்னா, டைபோலை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அடுத்தது இந்த ரெட் கலரில் 6 மார்க் போட்டு காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து என்னென்னா, டைபோல் மூவ்மெண்ட். ஓகே, டைபோல் மூவ்மெண்ட்னா வந்து என்னென்னா, திருப்புத்திறன். மின் இருமுனை திருப்புத்திறன் நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக மின் இருமுனையின் மின்புல கொடுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம், மின்புலம் வந்து வெளிநோக்கிய திசையில் செயல்படும். அதே இது நெகட்டிவ் சார்ஜாக வந்து இருந்ததுன்னா, மின்புலம் வந்து உள்நோக்கிய திசையில் செயல்படும் சொல்லி பார்த்துருக்கோம். சரியா, அதை மென்ஷன் பண்ணக்கூடியதான் இந்த மின்புல கோடுகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மின் இருமுனை திருப்புத்திறனுக்கு வரையறை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பானது மின்துகள்களுள் ஏதேனும் ஒன்றின் மின்னூட்ட மதிப்பினை கியூ. ஓகே, அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பதாகும். அந்த கியூவை வந்து ஏ கூட மல்டிப்ளை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய வேலை தான் வந்து என்ன, இந்த டைபோல் மூமெண்ட். ஓகே, அதுதான் அந்த ஈக்குவேஷன் மூலமாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மாடுலஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ், இந்த ரெண்டு கோடு மாதிரி போட்டிருக்க வந்து என்னன்னா, மாடுலஸ். அது வந்து தமிழ் வந்து எதுக்கு இருக்குன்னா, எண் மதிப்பை குறிக்கும். சரியா, இந்த பி வெக்டருடைய மதிப்பு வந்து எதுக்கு ஈக்குவல் இருக்குன்னா, 2QA. சரியா, கியூங்கிறது அந்த மின்துகளுடைய மதிப்பு குறிக்கும். சரியா, மின்துகளுடைய மின்னூட்ட மதிப்பு குறிக்குது. ஏங்கிறது அந்த டிஸ்டன்ஸை குறிக்குது. இது வந்து ஒரு முக்கியமான ஈக்குவேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த இருமுனை திருப்புதிறனுக்குள்ள வேல்யூ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மின் இருமுனையின் மின்புலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, எல்லாரும் மின் இருமுனைன்னு பார்த்தோம். இப்போ அந்த டைபோலில் எதை பற்றி பார்க்க போனால், எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 கேஸஸாக இருக்குது. அதில் முதல் கேஸ் வந்து என்னென்னா, மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம். சரியா, மின் இருமுனையோட அச்சுக்கோட்டில் அந்த மின் இருமுனையால் உருவாகக்கூடிய மின்புலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இ வேல்யூவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு எத்தனை ஸ்டார் போடணும் அத்தனை ஸ்டார் பக்கத்தில் போடுங்க. அதுபோல் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்காமலே நீங்கள் எழுதலாம், 90% எழுத. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த பாடத்தில். மோஸ்ட்லி அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. சரியா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கொஞ்சம் கவனமோட பாருங்கள். அந்த ரொம்ப மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் ஈஸியாக இருக்கும். தியரி பாருங்கள், படத்தில் காட்டியுள்ளவாறு எக்ஸ் அச்சில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை ஒன்றை கருது. எக்ஸ் அச்சில் இருக்குது. சரி, அச்சு அந்த அச்சுக்கோட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் அச்சில் வைக்கப்பட்டிருக்குது. அதன் மையப்புள்ளி ஓவியிலிருந்து அச்சுக்கோட்டில் ஆர் தொலைவில் புள்ளி சி உள்ளது. சரி, அப்போ அந்த சிங்கிற புள்ளியில் தான் நம்ம மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் அந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பாருங்கள், இதான் அந்த 1.15 படம். இதான் மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின்புலம். இப்போ இந்த சிங்கிற புள்ளியில் தான் மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மின் இருமுனைங்கிறது வந்துன்னா இந்த பார்ட். ஓகே,
இதுதான் மின் இருமுனை பாட்டு குறிக்கிறது, டைப்போலை குறிக்கிறது. இதில் இந்த மைனஸ் கியூங்கிறது நெகட்டிவ் சார்ஜை குறிக்கிறது, ப்ளஸ் கியூங்கிறது பாசிட்டிவ் சார்ஜு. பர்டிகுலர் ஏ டிஸ்டன்ஸில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிங்கிறது டைப்போல் மூமெண்ட். ஓகே, அதுக்கடுத்து தான் இந்த மையப்புள்ளி ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குன்னா இந்த சிங்கிற புள்ளி. இந்த சிங்கிற புள்ளியில் நம்ம நினைச்ச போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் இன்னொரு சின்ன சேஞ்சு, இது வந்து என்ன, அதோட எண் மதிப்பை குறிக்குது. இதில் ஏ இ ப்ளஸோட எண் மதிப்பு வந்து அதிக மதிப்புடையது, அதனால் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குது. இன்னொன்று இ மைனஸோட லென்த் வந்துருக்குன்னா கம்மியாக இருக்குது. காரணம் வந்து என்னென்னா, இந்த சிக்கு ப்ளஸ் கியூ வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் கியூவால் ஏற்படக்கூடிய மின்புல மதிப்பும் எப்படி இருக்கணும்னா அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த இ ப்ளஸ் வந்து அதிக லென்த்தில் கொடுத்துருக்கு. அதே இது இந்த சிக்கு இந்த மைனஸ் கியூ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இ மைனஸோட வேலை எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்குது. அதனால் இதோட லென்த் வந்து இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, அடுத்த தியரி பாருங்கள். ப்ளஸ் கியூ மின்னூட்ட மதிப்பு கொண்ட மின் துகளால் புள்ளி சியில் உருவாகும் மின்புலம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டாபிக்லேயே பார்த்தோம், இந்த மின்புலம்னால என்ன வரும்னா இஸ் ஈக்குவல் டு 1/4π0 கியூ பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோன்னே, அந்த இடைத்தளோட இருமடி மதிப்புக்கு எதிர்த்தகவல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கு. அதாவது என்ன, இந்த பாசிட்டிவ் சார்ஜை தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக வந்துன்னா ஆர். இப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோன்னா இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஆர்லேருந்து இந்த ஏ வந்து என்ன செய்ய போகிறோம்னா லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் அப்படி தானே. அதனால் இந்த ஆருக்கு பேர் நினச்சிருக்கணும் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இந்த இ ப்ளஸோட மதிப்பு இது வந்து என்னன்னா இந்த பிசி டைரெக்ஷனில். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்கள். மின் இருமுனை திருப்புத்திறன் வெக்டர் பி வெக்டரானது மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவை நோக்கிய திசையில், அதாவது பிசி திசையில் இருப்போம். இந்த டைபோல் மூமெண்ட் வந்து பிசி டைரெக்ஷனில் வந்துச்சுன்னா இருக்குது, சரியா? அதனால தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேலையும் பிசி டைரெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறதுனால அந்த வேல்யூ எப்படி எடுக்கலாம்னா இ ப்ளஸ் வெக்டர் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் 1/4π0 கியூ பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கேர். எக்ஸ்ட்ரா என்ன ஆகுதுன்னா அந்த டைபோல் மூமெண்ட் வந்து பிசி டைரெக்ஷனில் இருக்கிறதுனால அந்த பிசி டைரெக்ஷன் போய் என்ன பண்ணுறோம்னா அந்த பி கேப்னு போடுறாங்கன்னா ஓரளவு வெக்டர். அடுத்து பாருங்கள், இங்கே பி என்பது மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவை நோக்கிய திசையில் வரையப்படும் இருமுனை திருப்புத்திறனின் ஓரலகு வெக்டர். ஓகே, இந்த கேப் வந்தாலே இந்த மேலே கேப் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கேப் வந்தாலே வந்து எதை குறிக்கணும்னா ஓரலகு வெக்டாரை குறிக்குது. அடுத்து பாருங்கள், மைனஸ் கியூ மின்னூட்ட மதிப்பு கொண்ட மின் துகளால் புள்ளி சியில் உருவாகும் மின்புலம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ் கியூவால் சியில் உருவாகக்கூடிய மின்புலத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் கியூவால் புள்ளி சியில் உருவாகக்கூடிய மின்புலத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ப்ளஸ் கியூவை பார்த்தோம் சரியா, பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்துச்சு. இப்போ மைனஸ் கியூவை பார்க்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், இது வரைக்கும் தான் ஆர், என்ன எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஏ ஆட் இருக்கனால ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ அது ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், அந்த இ மைனஸோட வேல்யூ பாருங்கள். இ மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4π0 கியூ பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல்ஸ்க்கு பி கேப்னா. இன்னொன்று மைனஸ் வந்திருக்க காரணம் வந்து அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து என்ன செய்யுதுன்னா செயல்படுது, அந்த பிக்கு ஆப்போசிட்டில் எதிர்த்து செயலில் செயல்படுது. அடுத்து பாருங்கள், மைனஸ் கியூ மின்துகளை விட ப்ளஸ் கியூ மின்துகளானது புள்ளி சிக்கு அறியது. அப்போதே பார்த்தோம் அந்த இ ப்ளஸ் இ மைனஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த புள்ளி சியில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கணும், அதாவது இ ப்ளஸ் இ மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டே ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியதாக வந்ததுன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்னா இந்த மின்புலங்களின் மேற்பொருந்தல் தத்துவம், இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை பயன்படுத்த போகிறோம் பாருங்கள். இப்போ அந்த பிரின்சிபல் படி என்ன ஆகும்னா இ டோட்டல் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் இ மைனஸ் வெக்டார். அந்த இ ப்ளஸோட வேலையும் இ மைனஸோட வேலையும் என்ன செய்யணும்னா ஆட் பண்ண போகிறோம் சரியா. ஆட் பண்ணும்போது இ ப்ளஸோட வேலையும் என்ன ஆகும்னா 1/4π0 இன்டு கியூ பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பி கேப்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ப்ளஸ் இ மைனஸோட வேலை என்ன வரும், மைனஸ் 1/4π0. அதனால இங்கே ப்ளஸ் வர மாதிரி வந்திருக்குன்னா மைனஸ் வந்திருக்கு. ஓகே, மைனஸ் 1/4π0 இன்டு கியூ பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்டு பி கேப். இது சாதாரண அந்த வேல்யூ அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறோம் வந்துன்னா இந்த ரெண்டு டேமையும் பாருங்கள், காமனாக இருக்கக்கூடிய டேம் வந்துன்னா கியூ பை 4π0 காமனாக இருக்கும், அதனால் அது பொதுவாக வெளியே எடுத்துக்கலாமா. தேர்ஃபோர் இ டோட்டல் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு கியூ பை 4π0 காமனாக வெளியே எடுத்தாச்சு. மீது உள்ள டேம் மட்டும் என்ன இருக்குன்னா 1/r-a ஹோல் ஸ்கேர் மைனஸ் 1/r+a ஹோல் ஸ்கேர் இன்டு பி கேப். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த டேமை மட்டும் என்ன செய்ய போகிறோம்னா
லெஸ் பண்ண போறோம். லெஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறோம் சரியா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மேலே என்ன வந்துடும், கிராஸ் பண்ணும்போது ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கிட்ட கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், அதுபோக பை பகுதியில் என்ன வரும்னா ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள், இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது, இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குன்னா, அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்னா, ஆர் ஸ்கொயர் பிளஸ் டூ ஆர் ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கனால ஆர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் சரியா. இது மேலே உள்ள வரும், கீழே வந்து பாருங்கள் பகுதியில் வந்து ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் மைனஸ் ஏ, அதே மாதிரி ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் பிளஸ் ஏ இன்ட்டு ஆர் பிளஸ் ஏ. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பிளஸ் ஏ வந்து என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அது மாதிரி இங்கே ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பிளஸ் ஏ வந்து என்ன வரும்னா, அந்த ரெண்டு இது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு அதாவது ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஆயிரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அதுக்கடுத்து ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ஆயிரும், இதை ஸ்கொயர் பண்ணும் என்ன ஆகும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, அதாவது இந்த ஃபார்மெட்டில் கிடைக்கும், அதாவது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டைம் எப்படி கிடைக்கும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும், அதுக்கு அடுத்து ஒரு டைம் எப்படி கிடைக்கும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ அப்படின்னா பகுதியில் வந்து எப்படி என்ன எழுதிக்கலாம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மேலே உள்ள டைம் பாருங்கள், அதை அப்படி ஆட் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அடுத்து மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர் ஏ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். ஓகே, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இதில் இந்த ப்ளஸ் ஆர் ஸ்கொயரும் மைனஸ் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும், மீது என்ன இருக்கும் மேலே டூ ஆர் ஏ ப்ளஸ் டூ ஆர் ஏன்னு ஆயிரும் ஃபோர் ஆர் ஏன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பகுதியில் என்ன கிடைக்கும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, இதைத்தான் அந்த நெக்ஸ்ட் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா இருக்காங்களா 1.16 ஈக்குவேஷன், முன்னாடி ஆல்ரெடி இந்த டைம் காமனாக வெளியே இருந்திருக்குது, க்யூ பை ஃபோர் பெர்சன்ட்னு காமனாக வெளியே இருக்குது. அதுபோக மீதி உள்ள டைமில் வரும்னா இந்த உள்ள நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர் ஆர் ஏ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த நான் எழுதி காமிச்சு இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்க வந்து நீங்கள் புக்கில் வேணால் சைல் எழுதி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி வந்துச்சுன்னு. ஆனால் எக்ஸாமில் வந்து இந்த கொடுத்தபடி ஸ்டெப்ஸும் டைரெக்டாக எழுதினா போதும். ஓகே, இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மைனஸ் கியூவை காட்டிலும் ப்ளஸ் கியூ மின்துகள் புள்ளி சிக்கு அருகில் இருப்பதால் அப்போதே பார்த்ததா மொத்த மின்புலத்தின் திசையும் இ ப்ளஸ்ஸின் திசையிலேயே அமைந்துள்ளது சரியா. அதாவது மொத்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து எங்கே இருக்கும்னா இ ப்ளஸோட டைரெக்ஷனாக தான் இருக்கும், அதுதான் படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள், நம்ம அந்த இ ப்ளஸ்ன்னு சொல்லி இப்படி பார்த்தோம், அதுக்கடுத்து இ மைனஸ் இப்படினு சொல்லி பார்த்தோம், இதில் இ ப்ளஸோட டைரெக்ஷன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா இந்த ப்ளஸ் கியூ வந்து சிக்கு அருகில் இருக்கிறனால மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தும் எந்த டைரெக்ஷனாக தான் இருக்கும், இந்த டைரெக்ஷன் நோக்கி தான் இருக்கும் சரியா. அதுதான் என்னன்னா இ டோட்டல் எலக்ட்ரோடைய டைரெக்ஷன், அதுதான் இந்த படத்தில் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், மின் இருமுனையிலிருந்து புள்ளி சி வெகு தொலைவில் இருந்தால், இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த புள்ளி இருமுனைலாம் இந்த அமைப்பு சரி, இதில் இருந்து புள்ளி சி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக அதிகம் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இங்கே வர இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா இந்த இதுவும் என்ன செய்யும் ஆறும் இங்கே வரைக்கும் என்ன செய்யணும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஆறு கூட இந்த ஏஐ கம்பேர் பண்ணும்போது ஏ எப்படி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது சரி, அதான் வெரி மச் கிரேட்டர் தான் ஆறுனு போட்டிருக்காங்க, அதாவது ஏஐ விட ஆறு வந்து வெரி மச் கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் எப்படி மாறிடணும், அதனால் இந்த ஏ ஸ்கொயரை வந்து என்ன செஞ்சிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஏ கூட ஆரை கம்பேர் பண்ணும்போது ஆர் வந்து வெரி மச் கிரேட்டர் தானே இருக்கனால இந்த ஏ ஸ்கொயர் வந்து என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். அந்த ஏ ஸ்கொயர் ரிமூவ் ஆனால் என்னாகணும்னா ஆர் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் என்ன ஆயிரும் ஆர் பவர் ஃபோர். அதுபோல் இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் ஏன்னா தோராயமாக இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் பவர் ஃபோருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் பவர் ஃபோர்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அதுதான் நெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. மின் இருமுனையிலிருந்து புள்ளி சி வெகு தொலைவில் இருந்தால் ஆர் வெரி மச் கிரேட்டர் தென் ஏ, மேலும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி ஆர் பவர் ஃபோர் சரியா. இதை சமன்பாட்டில் அப்ளை பண்ணும்போது அந்த சமன்பாடை பாருங்கள் ஒரு நிமிஷம், நீங்கள் புக் வச்சுருக்கிறவங்க புக்கில் பார்த்துக்கோங்க. இந்த 1.16 சமன்பாடை பாருங்கள், இந்த பகுதியில் இருக்க பாருங்கள் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டைமுக்கு மேலே நம்ம என்னென்ன அப்ளை பண்ணிடலாம், ஆர் பவர் ஃபோர்னு அப்ளை பண்ணோம் சரியா. அப்போ கீழே அப்படின்னா ஆர் பவர் ஃபோர் இருக்குது, மேலே ஒரு ஆர் இருக்குது அப்படின்னா மேலே உள்ள ஒரு ஆறும் கீழே உள்ள ஆர் கியூப்பில் உள்ள ஒரு ஆர் கேன்சல் ஆச்சுன்னா
என்ன சாரி ஆர் பவர் ஃபோரில் உள்ள ஒரு ஆறு கேன்சல் ஆச்சு என்ன ஆகிடும்னா மேலே ஆர் கேன்சல் ஆகிடும் கீழே வந்து என்ன ஆகும்னா ஆர் கியூப்னு வரும். ஓகே அதுதான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட் எழுதியிருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் ஏ டோட்டல் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 1/4 ε0 4a³ கீழே ஆர் கியூப் வந்திருக்குன்னு பி கேப். இது வந்து எப்போம்னா இது வந்து ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தான் ஏஆ இருக்கும்போது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த 4a³ இருக்கு பாருங்க ஆக்சுவலாக வந்து எப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோங்க இருமுனை திருப்புத்திறன் பி சீக்குவல் டு இருக்கும் பாருங்க பி வெக்டார் சீக்குவல் டு 2aq பார்த்துருக்கோம். அதனால் இந்த 4aq பி கேப்புக்கு பதில் என்ன ஆகும்னா இதில் வந்து 2a மட்டும் தனியாக எடுக்கிறோம். 2a மட்டும் தனியாக எடுத்தால் மிகனே இருக்கும் 2 மட்டும் இருக்கும். இந்த aq பதில் என்ன போட்டிருக்கோம்னா பி வெக்டார்னு போடுறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்காங்க பாருங்க இ டோட்டல் வெக்டார் சீக்குவல் டு 1/4 ε0 2p⃗r³. எப்போனா ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் ஏஆ இருக்கும்போது. இதான் ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதான் அந்த புள்ளி சியில் இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஓகே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நேர்வு 2. இப்போ இவ்வளோ அச்சுக்கோட்டில் உள்ள மின்புலத்தை பார்த்தோம். அடுத்ததாக நடுவரை தளத்தில் உள்ள புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தேரி பாருங்கள் மின் இருமுனையின் நடுப்புள்ளி ஓவிலிருந்து ஆர் தொலைவில் நடுவரை தளத்தில் அமைந்த புள்ளி சிஏ கருதுவோம். ஓகே நடுவரை தளத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஓகே பிளஸ் கியூ மற்றும் மைனஸ் கியூ இரண்டிலிருந்தும் புள்ளி சி சமதொலைவில் உள்ளதால் அவற்றினால் உருவாகும் மின் புலங்களின் எண் மதிப்பு சமமாகும். இப்போ நடுவரை தளத்தில் இருக்குன்னா சியிலேருந்து சமதொலைவில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த பிளஸ் கியூ மைனஸ் கியூவில் அந்த மின்புலத்தோட எண் மதிப்பு இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் சரியா. அதனால் இ பிளஸ்ஸின் திசை பிசியின் திசையிலும் இ மைனஸின் திசை சிஏ வழியாகவும் செயல்படும். இந்த படத்தை பார்த்தா ஈஸியாக புரியும் பாருங்கள். இதான் அந்த மின் இருமுனை உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த மைனஸ் கியூ பிளஸ் கியூ அந்த ஏபிங்கிற புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இருமுனை. அதுக்கடுத்து இந்த பி வெக்டருங்கிறது மின் இருமுனை திருப்புத்திறன் சரியா எதிர் திசையில் செயல்படும் டைபோல் மொமெண்ட் வெக்டர் அரை மார்க் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இது சிங்கிற புள்ளி இந்த புள்ளியில் தான் நாம் வந்து அந்த மின்புலத்தோட வேல்யூ வந்து நினச்சே போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வேறு முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது இங்கே பாருங்கள் இந்த சைடில் இன்னொரு படம் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த படத்தை தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதான் அந்த ஈ டோட்டல் வெக்டார் அதோட டைரெக்ஷன். இப்போ இந்த ஈ டோட்டல் மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் இ பிளஸ் இ மைனஸ்னு சொல்லி இங்கே தான் ரெண்டு தான் புரியுது. அதுபோக இங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி இருக்கிற நடுவரை தளத்தில் இருக்கிறதுனால அது வந்து ரெண்டு கூறுகளாக பிரிச்சிருக்கிறோன்னே ஒன்று கிடைத்தள கூறு இன்னொன்று வந்து என்ன செங்குத்து கூறு. கிடைத்தள கூறில் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இ பிளஸ் மாடுலஸ் சைன் தீட்டா அது மாதிரி இ மைனஸ் மாடுலஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இந்த ரெண்டு கூறுகள் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருக்கிறனால என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆகிரும் இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் ஆகி என்ன ஆகும்னா ஜீரோ ஆகிரும் சரி. அதனால் இதை வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை மட்டும் கணக்கு எடுத்தால் போகணும்னா இந்த இ பிளஸ் காஸ் தீட்டா இ மைனஸ் காஸ் தீட்டா இந்த ரெண்டு வேல்யூ வந்து வச்சோம்னா கணக்கில் எடுத்து அந்த வேல்யூவை கண்டுபிடிப்போம்னா பார்த்துக்கோங்க. அதுதான் காஸ் தீட்டான்னு வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன். இப்போ தியரியில் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இ பிளஸ்ஸின் திசை பிசியின் திசையிலும் இ மைனஸின் திசை சிஏ வழியாகவும் செயல்படும். இந்த படத்தை பாருங்கள் புரியும் அந்த இ பிளஸோட திசை வந்து பிசியோட டைரெக்ஷனையும் இ மைனஸோட திசையோட திசை வந்து சிஏயோட திசையில் வந்து என்ன செய்யுது செயல்படுது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் வழியாகவும் செயல்படும் இ பிளஸ் மற்றும் இ மைனஸ் இவற்றை இரு கூறுகளாக பகுப்போம். அதான் இந்த கிடைத்தள கூறு செங்குத்து கூறு. ஒரு கூறு இருமுனை அச்சுக்கு இணையாகவும் மற்றொரு கூறு அதற்கு செங்குத்தாகவும் இருக்கும். செங்குத்து கூறுகளான இ பிளஸ் சைன் தீட்டா மற்றும் இ மைனஸ் சைன் தீட்டா ஆகியவை ஒன்றுக்கொன்று எதிர் திசைகளில் உள்ளதால் அவை ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கின்றன. ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறனால ஒன்றுக்கொன்று அதை ஈக்குவல் பண்ணிக்கிடுது. எனவே புள்ளி சியில் ஏற்படும் மொத்த மின்புலத்தின் எண் மதிப்பானது இ பிளஸ் மற்றும் இ மைனஸ் ஆகியவற்றின் இணைக்கூறுகளின் கூடுதலுக்கு சமமாகவும் மைனஸ் பியின் திசையிலும் இருக்கும். அதான் இந்த படத்தில் மைனஸ் பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பான். ஓகே அடுத்ததாக பாருங்கள் இப்போ அங்கே பார்த்த மாதிரி தான் டோட்டல் வெக்டார் சீக்குவல் ரெண்டு இதை ஆட் பண்ணுன்னு பார்த்தோமா. இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இ டோட்டல் வெக்டார் சீக்குவல் டு இ1 பிளஸ் இ2 அதோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ரெண்டு சேமாக தான் இருக்கும். மைனஸ் இ பிளஸ் காஸ்திட்டா பிகப் மைனஸ் இ மைனஸ் காஸ்திட்டா அதாவது இ பிளஸ் காஸ்திட்டாவோட வேலையும் இ மைனஸ் காஸ்திட்டாவோட வேலையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரெண்டு இதோட எண் மதிப்பும் சமமாக இருக்குதா அதாவது இ பிளஸ் மாடுலஸ் இ பிளஸ் சீக்குவல் டு மாடுலஸ் இ மைனஸ் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1/4 ε0 இன்டு q/r² பிளஸ் a² இது வந்து 1.19 ஈக்குவேஷன். இப்போ இதை தூக்கி என்ன செய்ய போகிறோம்னா சமன்பாடு 18 பிரதியிட்டோம்னா இந்த இ பிளஸ் இ மைனஸ்க்கு பதிலாக பிரதியிட்டோம்னா இ டோட்டல் வெக்டார் சீக்குவல் டு -1/4 ε0 2aq cos θ / r² பிளஸ் a² p கேப்னு வந்திருக்கு சரியா.
இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது நெக்ஸ்ட் ஒன், இந்த காஸ்திட்டா வந்து திரும்பி இது எப்படி கன்வெர்ட் ஆச்சுங்கிறத, இந்த டேம்னா எப்படி வந்துச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், இது எப்படி வந்துச்சுங்கிற. ஓகே, இந்த காஸ்திட்டாவோட வேலையை வந்து எப்படி கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்காங்கிறது தான் இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த படத்தில் வந்து கர்ணம் சீக்வல்ட்டு மற்ற இரு பக்கங்களையும் கூட நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஒரு நிமிஷம், அதாவது கர்ணம் சீக்வல்ட்டு மற்ற இரு பக்கங்களின் கூடுதல், இந்த கர்ணங்கள் இது பண்ணும்போது மற்ற இரு பக்கங்களின் கர்ணம்னா இந்த இது வரும்னா பிசி, அதாவது பிசி ஸ்கொயர் சீக்வல்ட்டு ஓசி ஸ்கொயர், மற்ற இரு பக்கங்கள் கூடனா ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும் ஓபி ஸ்கொயர். ஓகே, இந்த இரு பக்கங்களுடைய கூடுதல் தான் இந்த கர்ணம் ஸ்கொயர். ஓகே, கர்ணம் ஸ்கொயர் சீக்வல்ட்டு மற்ற இரு பக்கங்களின் கூடுதல். அதுக்கு அடுத்து என்ன வரும்னா பிசி ஸ்கொயர் சீக்வல்ட்டு இந்த ஓசி ஸ்கொயர் பாருங்க, ஓசி ஸ்கொயருக்கு பேர் அப்படின்னா என்ன வரும் ஆர் ஸ்கொயர்னு வரும், அடுத்ததாக ஓபி ஸ்கொயருக்கு பேர் என்ன வரும்னா ஏ ஸ்கொயர்னு வரும். அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. காஸ்திட்டா சீக்வல்ட்டு இந்த இதில் என்ன, இதில் காஸ்திட்டா சீக்வல்ட்டு அடுத்து உள்ள பக்கம் போய் கர்ணம், இது அடுத்து உள்ள பக்கம் இது கர்ணம், இப்போ கர்ணத்தோட விலையை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன், அதை அப்ளை பண்ணும்போது அடுத்துள்ள பக்கத்துக்கு பதில் ஏன்னு போட்டுடலாம், அதுக்கு அடுத்து கர்ணத்துக்கு பதில் என்ன வரும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். தேர்ஃபோர் இந்த காஸ்திட்டாக்கு பதில் நினைச்ச போகிறோம்னா இந்த வேல்யூ அப்படி அப்ளை பண்ண போகிறோம் சரியா, கர்ணத்தோட வேல்யூ இது. அதுக்கடுத்து அடுத்துள்ள பக்கத்துக்கு பதில் ஏ போட்டிருக்கிறோம், அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷனில் காஸ்திட்டாக்கு பதில் நினைச்ச போகிறோம்னா ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சாரி ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ரூட் வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 1/2 எழுதிக்கலாம், மீதி இந்த மேலே பவரில் ஏ இருக்குது, மேலே ஏ இருக்குது, அதுபோக இங்கே 2q வேறு இருக்குது அப்படின்னா 2aq பை அடுத்து இந்த வேல்யூ என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 1/2. அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டணும், இப்போ அடுக்களை கூட்டும்போது இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ் 1/2 ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா பவரில் 3/2. ஓகே, இப்போ நம்ம இந்த காஸ்திட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சா பார்த்திங்களா ஏ பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இதைத்தாங்க சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து அதோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, அந்த 2aq பதிலாக என்ன பண்ணுறோம்னா பின் அப்ளை பண்ணிடலாம் சரியா, தேர்ஃபோர் -1/4 இன்டு பி வெக்டார் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 3/2 வரும். மிக அதிக தொலைவுகளுக்கு ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் ஏ, சமன்பாடு 1.20 வந்து எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். ஏன்னா இந்த ஏ ஸ்கொயர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மட்டும் இருக்கும் ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 இருக்கும் சரியா. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கொயரும் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி மீது என்ன மட்டும் இருக்கும் ஆர் கியூப்னு இருக்கும் சரியா. அடுத்த நெக்ஸ்ட் 1.21 எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இதான் அந்த நடுவரை கோட்டில் உள்ள புள்ளியினுடைய மின்தளம். அடுத்தது அவங்க முக்கிய நேர்வுகள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மின் இருமுனையிலிருந்து மிக அதிக தொலைவுகளில் உள்ள புள்ளிகளை பொறுத்தவரை அச்சுக்கோட்டில் உருவாகும் மின்புலத்தின் வலிமையானது நடுவரை தளத்தில் உருவாகும் மின்புலத்தின் வலிமையைப் போல இரு மடங்காக இருக்கும். அந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டாவது பார்த்த சமன்பாட்டில் பீன் மட்டும் வந்துச்சு, அந்த முதல்ல பார்த்த சமன்பாடு இந்த நடு அச்சுக்கோட்டில் உள்ள இதில் வந்து என்னதுன்னா 2p வந்துருக்கும் சரி. இதில் வந்து என்ன தருதுன்னா நடுவரை கோட்டை விட அந்த அச்சுக்கோட்டில் உள்ள மின்புலம் வந்து எப்படின்னா டபுள் மடங்காக இருக்குது, ரெண்டு மடங்காக இருக்குங்கிறத அந்த சமன்பாடு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள புள்ளிகளின் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலத்தின் திசை இருமுனை திருப்புத்திறன் பி வெக்டரின் திசையிலும் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளிகளில் அதற்கு எதிர் திசையில் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆரம் மார்க் போட்டு காமிச்சிருந்தாங்க பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், இந்த மாதிரி அமைகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரெண்டாவது பாயிண்ட்டு மிக அதிகமான தொலைவுகளை பொறுத்தவரை இருமுனையின் மின்புலம் 1/r³ என்ற அளவில் மாறுகிறது, அதே சமயம் ஒரு புள்ளி மின்துகளின் மின்புலம் 1/r² மாறுவது நிலைக்கும். அதாவது அதிகமான தொலைவில் இந்த ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் ஏன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை பொறுத்த வரைக்கும் இருமுனையினுடைய மின்புலம் நம்ம லாஸ்ட் பார்த்தோம் அந்த டைபோல் மூமெண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 1/r³, அந்த பையில் பார்த்தீங்கன்னா r³ வந்திருக்கும், அதே இது பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து மின்புலம் எப்படி இருக்கும்னா r² வந்திருக்கு, பையில் வந்து r² வந்திருக்குது, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கானு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சமன்பாடு அந்த இந்த ரெண்டு சமன்பாடு அந்த அச்சுக்கோட்டில் உள்ள இந்த ஃபைனல் ஈக்குவேஷனும் நடுவரைக்கு தளத்தில் உள்ள இந்த ஃபைனல் ஈக்குவேஷனும் 17:21
மிக அதிக தொலைவுகளுக்கு மட்டுமே பொருந்தவரா அந்த ஆறு வெரி மச் கிரேட்டர் தன் ஏஆருக்கு மட்டும் தான் பொருந்தும். மின் துகள்களுக்கு இடையேயான தொலைவு 2a சுழி எல்லை மதிப்பையும் மின் துகள் க்யூ முடிவிலா மதிப்பையும் அடைந்தால் இந்த மாதிரி இருக்கும்னா க்யூ இஸ் 2a டென்ஸ் டு பி ஈக்குவல் டு 2aq பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து என்ன வரம்பிற்குட்பட்ட மதிப்பை தான் பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் வந்தோம்னா சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை அதாவது டார்க்னு சொல்லுவாங்க. சரியா, டார்க் டவுன்னு மென்ஷன் பண்ணுவோம். அந்த டவ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக திருப்பு விசைனா வந்து என்னென்னா, இப்போ நம்ம அந்த வாட்டர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, பைப்பை ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது, அதுக்கடுத்து அந்த காரில் டிரைவிங் பண்ணும்போது அந்த ஸ்டியரிங்கை திருப்புறது, அதுக்கடுத்து அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து என்னென்னா திருப்பு விசை. சரி, ஆல்ரெடி நீங்கள் டென்த்தில் வந்து வளஞ்சொலி திருப்புத்திறன் இடஞ்சொலி திருப்புத்திறன் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இங்கே வந்து சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை. சீரான மின்புலங்கிற எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி ஏற்கனவே டாப்பிக்கில் பார்த்தோம். சரியா, இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டார்க் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ அந்த தியரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சம இடைவெளியில் ஒரே திசையில் அமைந்த மின்புல கோடுகளினால் குறிக்கப்படும் சீரான, அதாவது சீரான மின்புலங்கள் இந்த மாதிரி ஒரே சேம் டிஸ்டன்ஸில் சேம் லென்த்தில் இருக்கும். E1 வைக்கப்பட்டுள்ள இருமுனை திருப்புத்திறன் P கொண்ட மின் இருமுனை ஒன்றே கருதும். ஒரு டைபோல் இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னா சீரான மின்புலத்தில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு E-ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் கியூ மின்துகளானது மின்புலத்தின் திசையில் QE என்ற விசையையும், மைனஸ் கியூ மின்துகள் வந்து மின்புலத்திற்கு எதிர் திசையில் மைனஸ் QEன்னு. பொதுவாக விசை வந்து என்னென்னா QEன்னு வரும், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் வரும், மைனஸ் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் மைனஸ் QEங்கிற ஒரு ஃபோர்ஸை வந்து அதை வந்து ஃபீல் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், புற மின்புலம் E சீராக உள்ளமையால் இருமுனையின் மீதான மொத்த விசை ஜீரோ ஆயிடும். ஓகே, சுழியாகும். இவ்விரண்டு விசைகளும் வெவ்வேறு புள்ளிகளில் செயல்படுவதால் இரட்டை உருவாகிறது. ஓகே, அதனால் ஏற்படும் திருப்பு விசை மின் இருமுனையின் மீது செயல்பட்டு அதை வந்து என்ன செய்யும், ரொட்டேட் பண்ண வைக்கிறது. சரி, அதனால தான் இந்த திருப்பு விசை வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், புள்ளி ஓவை பொறுத்து மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை பாருங்க, இதான் இந்த சீரான மீன் புலம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஆறு மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க, இதான் சீரான மீன் புலம். இந்த சீரான மீன் புலத்தில் இந்த சைடு ஒரு விசை, ஓகே, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு விசை செயல்படுது. இது இப்படி செயல்படும், இது இந்த கிளாக் வைஸில் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து ஒரு ரெட்டை வந்து ஒரு ஃபார்ம் ஆகி இது வந்து நினச்சி சுழலை செய்யுது. இதனால தான் இங்கே வந்து திருப்பு விசை வந்து ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், டவுஸ் ஈக்குவல் டு இந்த டார்க் டவுஸ் சரியா, டவுஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து என்னென்னா விசைகளில் ஒன்று இண்டு விசைகளுக்கு இடையான செங்குத்து தொலை. இப்போ அதை மையமாக வச்சு டவ் வெக்டார் சீக்குவல் டு ஓஏ வெக்டார் கிராஸ் மைனஸ் கியூஇ வெக்டார். இது வந்து என்னென்னா இதை மையமாக வச்சுன்னா ஓஏ வெக்டார் இந்த நெகட்டிவ் சார்ஜிங் மாதிரி எழுதியிருக்காங்க. ஓஏ வெக்டார் கிராஸ் மைனஸ் கியூஏ வெக்டார், விசைகளில் ஒன்று விசைகளுக்கிடையான செங்குத்து தொலைவு. ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இந்த பாசிட்டிவ் சார்ஜை மையமாக வச்சு ஓபி, அதுக்கடுத்து கிராஸ் கியூஇ வெக்டார். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கடுத்ததாக இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்ததாக இந்த ஓஏ ஓபியை பாருங்கள், அந்த ரெண்டு கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்துன்னா சுமாலியே சுமாலியே டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இந்த ஓஏ ஓபிக்கு போகிற நம்ம சுமாலியே சுமாலியன் அப்ளை பண்ணும்போது 2a மாறுது. தேர்ஃபோர் டவுஸ் ஈக்குவல் டு கியூஏ இன்ட்டு 2a சைன் தீட்டா. அந்த 2a இன்ட்டு கியூக்கு போகிற நம்ம என்ன அப்ளை பண்ணிடலாம்னா டைபோல் மூமெண்ட் திருப்புத்திறன் மினி இருமுனை திருப்புத்திறன் பி வெக்டார்னு சொல்லி அப்ளை பண்ணிடலாம். தேர்ஃபோர் டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார்னு வரும். ஓகே, இது அந்த திருப்பு விசைக்குள்ள மதிப்பு. அதே இது சீரற்ற மின்புலத்தில் அந்த மின் இருமுனை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்துன்னா சீரற்ற மின்புலம். அதுக்கடுத்து அந்த மைக்ரோவேவ் ஓவன் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த மைக்ரோவேவ் ஓவனில் அந்த உணவு மூலக்கூறுகள் வந்து எப்படி ஹீட் ஆக்கப்படுதுன்னா இந்த திருப்பு விசையால் தான் ஹீட் ஆக்கப்படுது. சரி, அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா டாப்பிக்கில், மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நுண்ணலை அடுப்பு அந்த மைக்ரோவேவ் ஓவன் செயல்படுகிறது. நாம் உண்ணும் உணவில் உள்ள நீர் மூலக்கூறுகள் நிலைத்த மின் இருமுனைகள் என்பதை அறிவோம். அதாவது ஒரு டைபோலாக இருக்குது, ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம் அந்த எக்ஸாம்பிளில் டைபோல் அந்த இருமுனைக்கு எக்ஸாம்பிளில் நீர் மூலக்கூறுகள்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன இருமுனையாக செயல்படுது. இவ்வடுப்பு உருவாக்கும் நுண்ணலைகள் அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து அலைவரும் மின்காந்த புலங்களே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஆதலால் அவை நீர் மூலக்கூறுகளின் மீது, ஸோ பாருங்கள் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நீர் மூலக்கூறுகள் மேலே ஒரு டார்க் ஃபார்ம் ஆகுது. ஓகே, திருப்பு விசை வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜி வேறு ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிது. அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறதுனால ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகி அந்த ஹீட்டால் என்ன ஆகுதுன்னா இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு வந்து
சூடாக்கப்படுது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு பாடத்தில் வந்து அந்த அச்சுக்கோட்டில் உள்ள மின்பலம் நடுவரை தளத்தில் உள்ள மின்பலத்தை பற்றி முக்கியமாக பார்த்தோம். ரெண்டுமே ஒரு முக்கியமான குவஸ்டின். அதுபோக புள்ளி மின்துகளினால் ஏற்படக்கூடிய மின்பலம் அந்த டாப்பிக்கையும் படிச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு அப்படியே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அடுத்து ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.